நாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழறோமா, நம்மளுக்கு பிடிச்ச ஒன்று நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் பிடிக்கணும்னு எதிர்பார்க்கலாமா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசி சமாளிக்கிறது தவறா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான விடை தேடலாய் இன்னைக்கான பதிவு இதோ. வணக்கம், இது தேன் சிட்டுக்கள் சிறார்களின் கதைக்களம். தன்னம்பிக்கை தரும் கதைகள், தன்னையும் நம்ப வைக்கிற கதைகள்னு பல செய்திகள் நிறைந்த கதைகளை தான் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த பதிவுலையும் உங்களை ஒரு நொடி யோசிக்க வைக்கிற கதையை தான் பார்க்க இருக்கோம். முந்தைய கதைகளை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த மாதிரி இந்த கதையையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஒன்று இந்த பதிவில் கிடைச்சாலும் கிடைக்கும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தேன் சிட்டுக்கள் குடும்பத்தில் ஒருத்தராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க கதை குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பனையா அவர்கள் எழுதிய ரோஜா செடி. 1960-70களில் ஒருத்தர் எழுதின கதையில் அப்படி என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுதுன்னு நினச்சிடாதீங்க. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்க நிறைய செய்திகள் இருக்குது. முன்னவே சொன்ன மாதிரி 60-70களில் வந்த கதைகள்னால இன்றைய காலகட்டத்துக்கு கேட்குற 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில செய்திகளை மாற்றி எழுதியிருக்கேன். இந்த தகவலோடு இன்னிக்கான கதைக்குள்ளே போகலாம். மிராசுதாரர் மாணிக்கம்னா அந்த கிராமத்தில் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க பக்கத்து கிராமங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த கிராமங்கள் முழுக்க குச்சி வீடுகளாக நிறைஞ்சிருக்க மிராசுதாரர் மாணிக்கம் வீடு மட்டும்தான் மச்சு வீடு. அப்போ அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே? இவர் தான் இன்னைக்கான நம்ம கதையோட நாயகன்னு நினச்சிடாதீங்க. கதையோட சேர்ந்து கடைசி வரைக்கும் பயணித்து அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. மிராசுதாரர் மாணிக்கமோட பொண்ணு தான் மீரா. அந்த கிராமத்து அரசு பள்ளியில் 5வது வகுப்பு படிக்கிறா. அந்த காலத்தில் கிராமத்தில் இருந்தது அரசு பள்ளி மட்டும்தான். அதனால் மச்சு வீட்டு குழந்தைகளானாலும் குச்சி வீட்டு குழந்தைகளானாலும் அந்த அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அங்கே படிக்கிற குழந்தைங்களோட திறமையை ஊக்குவிக்க அடிக்கடி போட்டிகள் நடத்துவதுண்டு. அந்த மாதிரி ஒன்று தான் பூச்செடி கண்காட்சி. தனக்கு விருப்பமான செடிகளை நட்டு அதை அந்த கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கணுங்கிறது தான் அந்த போட்டியோட ஒரே விதிமுறை. மீராவுக்கு இதில் பெரிய ஆர்வம் இல்லை. சொல்லப்போனால் இவ கூட படிக்கிற தோழிகளுக்கு இருக்கிற ஆர்வத்தில் ஒரு துளி கூட இவளுக்கு இல்லை. ஆனால் இந்த போட்டியில் இவ கட்டாயம் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி என்ன கட்டாயம்னு கேட்குறீங்களா? இந்த முறை பூச்செடி கண்காட்சிக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மனுஷங்களும் மாவட்டத்து கல்வித்துறை அதிகாரிகளும் கலந்துக்கிறாங்க. அந்த ஊர் பெரிய மனுஷங்க பட்டியலில் நம்ம மீராவோட அப்பா மிராசுதாரர் மாணிக்கமும் ஒருத்தர். வரப்போகிற பெரிய பெரிய அதிகாரிங்க முன்னாடி இந்த கண்காட்சியில் தன்னோட பொண்ணு மீராவும் கலந்துக்கிட்டு முதல் பரிசை வாங்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை. இல்லை, கொஞ்சம் பேராசையாகவே இருந்தது. ஆனால் இந்த போட்டியில் கலந்துக்கிற ஆர்வமோ கலந்துக்கிட்டு பரிசு கோப்பை இதெல்லாம் வாங்கணுங்கிற லட்சியமோ மீராவுக்கு கொஞ்சம் கூட இருந்ததே கிடையாது. தன்னோட அப்பாவோட கட்டாயத்தால் மட்டுமே இதில் கலந்துக்க போகிறா. முதல்ல சரின்னு சொன்னாலும் நாட்கள் நெருங்க நெருங்க மீராவுக்கு பயம் அதிகமாகிட்டே வந்தது. ஏன்னா மற்ற பசங்க மாதிரி அவள் ஒரு செடி கூட வளர்க்கலை. ஆர்வம் இருந்தால் தானே வளர்க்க தோணும். பரிசாக வர 50 ரூபாய் அவளுக்கு அங்கே பெருசாக தெரியலை. அவங்க அப்பா முன்னாடி ஒரு பேர் கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் அவகிட்ட இருந்தது. என்ன வெறும் பரிசு 50 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. அந்த காலத்தில் 50 ரூபாய்ங்கிறது இன்றைக்கான 5000 ரூபாய்க்கு சமம். குறிப்பிட்ட தேதியில் இவள் கலந்து காட்டி இவளோட அப்பா உண்டில்ல நாக்கிடுவாருன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கலந்துக்கிட்டே ஆகணும்னு தீர்மானமாக யோசிச்சுட்டு இருந்தப்போ அங்கே அவளோட தோழி கீதா வரா. என்ன மீரா பலமான யோசனையில் இருக்க போல? ஆமாம் கீதா, நாளைக்கு நடக்க போகிற பூச்செடி கண்காட்சி பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். எப்படியாச்சும் கலந்துட்டு அதில் முதல் பரிசையும் கோப்பையும் வாங்கிடணும். நீ தான் கெட்டிக்காரியாச்சே, அது மட்டுமா? உன் அப்பா தான் பெரிய ஆள், அப்போ முதல் பரிசும் உனக்கு தானே கிடைக்கும். அப்புறம் என்ன யோசனை? என்ன யோசனையா? கலந்துக்கிட்டா தானே பரிசு? கலந்துக்க என்கிட்ட செடியே இல்லையே. என்ன சொல்கிற மீரா, நீ செடி ஏதும் வளர்க்கலையா என்ன? இல்லை கீதா, அதில் எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. அப்பாவோட கட்டாயத்தால் மட்டுமே நான் இதில் கலந்துக்க போகிறேன். போட்டி அறிவித்த தேதியில் இருந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்துட்டேன். இப்போ நாளைக்கு தான் போட்டின்னு தெரிய வந்ததும் மனசு படபடக்குது.
எனக்கு எப்படியாவது உதவி செய்ய. உன் வீட்டை சுற்றி தான் நிறைய பூச்செடிகள் வச்சுருக்கீங்களே, அதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் காட்ட வேண்டியது தானே? இல்லை இல்லை, என் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா கண்டுபிடிச்சிருவார், அப்புறம் என்னை உண்டு இல்லை நாக்கிடுவார். அதுவும் சரிதான், வேறு வழியைத்தான் யோசிக்கணும். யோசிச்சுட்டு இருந்தவளையும் சீக்கிரமாக யோசின்னு சொல்லி அவசரப்படுத்தினான் மீரா. பலத்த யோசனையில் ஆழ்ந்த கீதாவுக்கு திடீர்னு தன் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஏழை பெண்ணான சிவகாமியின் ஞாபகம் வந்தது. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தி இருக்கா, அவளோக்கிட்ட ஒரு அழகான ரோஜா செடி இருக்குது. அவங்க அம்மா ஏதோ பக்கத்து ஊர் ஜமீன் வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஏழை குடும்பம்தான், இவங்களோட விஸ்வாசத்தை பாராட்டி இவங்களுக்கு அந்த ரோஜா செடியை கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. நம்ம போய் அந்த செடியை கேட்டு வாங்கிட்டா என்ன? என்ன, நம்ம போய் கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன? அப்படி இல்லை மீரா, நம்மளுக்கு அடிப்பணியாதவங்களும் காசுக்கு அடிப்பணிவாங்க தானே, ₹1 ₹2 கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு கீதா சொல்ல மீராவும் சம்மதித்து இருவருமா அந்த வீட்டிற்கு போகிறாங்க. சிவகாமியோட வறுமையின் நிலையை அவங்க வாழற வீடு அழகாக படம் போட்டு காட்டியது. இவங்க அங்கே வந்த நேரம் வீட்டில் சிவகாமி இல்லை, எங்கேயோ விளையாட போயிட்டா. சிவகாமியோட அம்மாவும் ஜமீன்தாரோட வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்க வயசான சிவகாமியின் பாட்டி மட்டும் திண்ணையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மீராவும் கீதாவும் உள்ளே வரும் சத்தம் கேட்டு யாரது அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி நான் தான், பக்கத்து வீட்டு கீதா. நீயாமா, என்ன வேணும்? சிவகாமியை பார்க்க வந்தீங்களா? அவள் தான் காலையில் குடித்த கஞ்சியோடு வெளியே விளையாட போனவளாச்சே, எந்த தெருவில் விளையாண்டு இருக்காளோ. நாங்கள் சிவகாமியை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தோம். இதோ இவங்க தான் நம்ம மிராசுதாரர் மாணிக்கம்மையாவோட பொண்ணு மீரா, என்கூட தான் படிக்கிறாங்க. இவங்க ஒரு உதவி கேட்டு உங்ககிட்ட வந்திருக்காங்க. மாணிக்கம்மையா மவளாமா, நீயே இந்த வயசான கிழவி என்ன உதவி செஞ்சிட முடியும்? மீரா பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே கீதா குறுக்கிட்டு, இவ ஆசையாக வளர்த்துட்டு வந்த ரோஜா செடியை இவன் தம்பி விளையாடும் போது உடச்சிட்டான், அது இவளோட அப்பா வாங்கி கொடுத்தது. இப்படி இவன் தம்பி உடைச்சது அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்ததுன்னா ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவார். அது மட்டும் இல்லை, இது உடையாம கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காராமா. அதுதான், வேற வழி இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடியை வாங்கிட்டு போகலாம்னு வந்தோம். இந்த ஊர் ஜனங்க இவங்க அப்பா மேலே வச்சிருக்க மரியாதைக்கும் இவர் இந்த ஊருக்கு பண்ணுற நல்லதுக்கும் நாம் இதுவும் இந்த உதவி கூட பண்ணலன்னா எப்படி? அதான் உங்கள் கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் பாட்டின்னு பொய்களை அள்ளி தெளிக்க, கீதாவை பார்க்கவே மீராவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னடியுமா சொல்கிறீங்க, ஏதேதோ சொல்லி என் மனசை உழப்பிட்டீங்களே. இது என் மருமக ஜமீன் வீட்டில் விசுவாசமாக வேலை பார்த்ததுக்கு கிடைச்ச பரிசு. இது கிடைச்சதுலேருந்து தான் சிவகாமியோட முகத்தில் நாங்கள் தினமும் சந்தோஷத்தை பார்க்குறோம். இதை எப்படி கொடுக்கறது? இல்லைன்னு சொல்லிடாதீங்க பாட்டி, நீங்கள் ஒன்றும் சும்மா தர வேண்டாம், உங்களுக்கு நான் காசு தரேன். ₹1, ₹2, இல்லை முழுசாக ₹5 தந்துடுறேன். இதை எடுத்துகிட்டு போக சரின்னு சொல்லுங்கள் அப்படின்னு மீரா கெஞ்ச, இல்லைம்மா உங்களுக்கு புரியலை, இதை விலை கொடுத்து வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் கேட்குற விலைக்கு எடுத்து கொடுத்துடுவேன். இது எங்கள் விஸ்வாசத்துக்கு கிடைச்ச கௌரவம், இதை போய் கேட்குறியேம்மா. இங்கே பாருங்க பாட்டி, இவங்க தான் ₹5 தரேன்னு சொல்கிறாங்களே, விஸ்வாசத்துக்கு கிடைச்ச பரிசாகவே இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் தானே இருக்குது, அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை இல்லை, அப்போ பிரயோஜனமாக வர ₹5 ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? கீதா சொல்வது ஒரு விதத்தில் சரிதான் என்பது போல யோசனையில் ஆழ்ந்தாள் சிவகாமியின் பாட்டி. இந்த காசை வச்சு தன்னோட பேத்திக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்கலான்னு தன்னோட மனசு ஒரு பக்கம் சொன்னாலும், போகிறப்ப வரப்போ இந்த செடி மேலே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து ஒரு அசட்ட சிரிப்பு சிரிப்பாளே, அந்த சிரிப்புக்கு விலை வெறும் ₹5 தானா அப்படின்னு மனசு உறுத்த பாவம் பாட்டிக்கு முடிவெடுக்க தெரியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு ₹5 தன் சட்டையை நிலந்தெடுத்து பாட்டி கையில் கொடுத்தா மீரா. அந்த ₹5 தாளின் ஈரம் பாட்டியின் வறுமைக்கு நீரூட்ட சிவகாமிக்கு ஒரு நல்ல துணி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புது நம்பிக்கையோடு பாட்டி அந்த ரோஜா செடியை கொடுக்க சம்மதித்தாங்க. ரோஜா செடியை வாங்கிட்டு சிவகாமி வருவதுக்குள்ளே அங்கிருந்து புறப்பட்டனர் மீராவும் கீதாவும். அன்று மாலை வீடு திரும்பிய சிவகாமி வழக்கம் போல ஜன்னலின் பக்கம் தன் பார்வையை திருப்ப அவளுக்கு இம்முறை பேரதிர்ச்சியாக இருந்தது. ஜன்னலின் வெளியே எட்டி பார்த்து சிரிக்கும் அவளின் ரோஜா செடி அங்கே இல்லை. பதறி அடித்து ஓடி வந்து பாட்டியிடம் கேட்க நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் பாட்டி கூறினாள்.
என்ன பாட்டி இது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, அது மேலே என் உசிரியே வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுமா இப்படி பண்ணுனீங்க? அல்லாத சாமி, இந்த காசை வச்சு உனக்கு ஒரு புது துணி வாங்கிடலாம்னு நினச்சேன். உங்கள் புது துணி எனக்கு சிரிப்பு கொடுக்காது பாட்டின்னு சொல்லி அழுதா சிவகாமி. சாயங்காலம் பொழுது இருட்டி இரவு ஆனதும் தெரியாமல் அழுதுகிட்டே இருந்தா. இப்படி 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் தங்கத்தோட சிரிப்பை வித்துட்டனேன்னு பாட்டி கண் கலங்கினாள். மறுநாள் காலை பள்ளியில் பூச்செடி கண்காட்சி விறுவிறுப்புடன் தொடங்கியது. மாணவ மாணவிகள் தாங்கள் வளர்த்த கனகாம்பரம், அல்லி, அரளி, செம்பருத்தி, துளசி, டிசம்பர் பூன்னு விதவிதமாக கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ மீராவின் வேலையால் ஒருவன் தன் தலையில் வைத்து சுமந்தபடி கொண்டு வந்து ரோஜா செடி மீது அனைவரின் பார்வையும் திரும்பியது. அந்த காலகட்டத்தில் வெறும் கனகாம்பரம், செம்பருத்தி, அரளின்னு பார்த்து பழகியவங்களுக்கு ரோஜா செடி அபூர்வமாகவே தெரிஞ்சது. இதை ஒரு சிலர் மட்டுமே பார்த்துருக்காங்க. அதுவும் ஒரு அழகான தொட்டியில் வளர்ந்த இந்த ரோஜா செடியும் அதில் பூத்திருந்த ரோஜா மலர்களும் பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. நிச்சயம் இந்த கண்காட்சியில் மீராவுக்கு தான் முதல் பரிசுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இவங்க பேசுறது நம்ம மீரா காதுக்கும் விழாமல் இல்லை. இதை கேட்டு பூரிப்பில் பூக்க ஆரம்பித்தா மீரா. கீதாவும் தன் பங்குக்கு நிச்சயம் 50 ரூபாய் முதல் பரிசு கோப்பையும் உனக்கு தான்னு சொல்ல மீரா எங்கேயோ வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்தா. இன்றைய சிறப்பு விருந்தினர் இதோ வந்துட்டாருன்னு மேடையில் சொல்லி எல்லோரும் கைத்தட்ட அந்த சத்தம் கேட்டு கனவுலகத்திலிருந்து நிஜத்துக்கு வந்தா மீரா. மேடையில் இவங்க அப்பா கூட சிறப்பு விருந்தினர்னு யாரோ பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறா மீரா. மேடையில் இருந்தவங்க எல்லாம் பேசி முடிச்சு கண்காட்சியை பார்வையிட வராரு அந்த சிறப்பு விருந்தினர். மீராவுக்கு அவள் தாங்கலை. நிச்சயம் பரிசு எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு அதிக நம்பிக்கையோடு காத்திருந்தாள். மற்ற மாணவர்களோடு பூச்செடிகளை பார்த்துட்டு கடைசியாக மீரா அருகில் வந்தார் சிறப்பு விருந்தினர். ரோஜா செடியை பார்த்த அவருக்கு வியப்பாக இருந்தது. அவரோட புருவங்கள் தூக்கி நெளிவதை மீராவும் கவனிச்சா. இது உன்னோட செடியாமா? ஆமாங்க ஐயா, என் செடிதான். என் பேர் மீரா. எங்கள் அப்பா மாணிக்கம். இதோ உங்கள் கூட நிற்கிறாரே இவர் தான். ஓ அப்படியாமா, நல்லது. நிறைய பூக்கள் போத்திருக்கேம்மா, இதுக்கு தினமும் எத்தனை முறை தண்ணி ஊற்றுவ? இதை பற்றி கொஞ்சம் சொல்ல. முன்ன பின்ன செடிகளுக்கு தண்ணீர் விட்டிருந்தால் தானே தெரியும். இருந்தாலும் சமாளித்தாள் மீரா. தினமும் குறைஞ்சது 10-15 தடவை ஊற்றுவேன் ஐயா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பூக்கள் பூத்திருக்கு, ஆனாலும் இதை யாரும் பறிச்சிடாமல் பத்திரமா வச்சிருக்கியே. வாசலில் வேலி போட்டிருக்கீங்களா என்ன? வேலியா? அதெல்லாம் இல்லைங்கய்யா. இது என்னோட தோழி மாதிரி, இது என் அறையிலேயே என் கூடையே வச்சிருந்தேன். அதனால தான் இந்த செடியில் பூத்த பூக்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்க முடிஞ்சது. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ கடைசி கேள்வி, இதை யார்கிட்டிருந்து வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சிருக்க அப்படின்னு அவர் கேட்க மீராவுக்கு முகம் சுருங்கி விட்டது. எப்படியோ இவருக்கு உண்மை தெரிஞ்சு விட்டதே அப்படின்னு நினச்சி படபடப்பில் அழத் தொடங்கிட்டா. அழாதம்மா, நான் உன்னை ஒன்றும் சொல்லலை. நீ சொன்ன பதிலிருந்து இது உன்னோடது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு செடிக்கு 10-15 தடவை ஒரு நாளைக்கு தண்ணீர் விட்டால் செடி அழுகி இருக்கும். அது மட்டும் இல்லை, உன் அறையிலேயே வச்சுருந்தீன்னா சூரிய வெளிச்சம் இல்லாமல் செடி வளர்ந்துருக்காது. இதிலிருந்தே தெரியுது இந்த செடிக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைன்னு. மீரா, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னை மன்னிச்சிருங்கப்பா, இதில் எப்படியாவது கலந்துக்கிட்டு பரிசு வாங்கி ஆகணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இதில் கலந்துக்க எனக்கு பெரிய ஆர்வமே இல்லைன்னு நடந்த அத்தனையும் அழுதுகிட்டே சொன்னா மீரா. எந்த மேடையில் தன் மகளால் ஒரு கௌரவம் கிடைக்கும்னு நினச்சாரோ இப்போது அதே மேடையில் அந்த கௌரவம் காற்றுல பறக்கிறத எண்ணி தலை குனிஞ்சாரு மாணிக்கம். மீராவோட பதிலை கேட்டு அதிர்ந்து போன அந்த சிறப்பு விருந்தினர், மிஸ்டர் மாணிக்கம், இதில் மீராவோட பங்கு கொஞ்சம்தான். இந்த தப்புக்கு பின்னாடி உங்கள் பங்கு தான் பெருசாக இருந்திருக்கு. தன் பிள்ளைகளுக்கு வெற்றி தோல்வின்னு ரெண்டையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வெற்றி அடைஞ்சாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, 100% நல்ல வழியில் முயன்று போராடி ஜெயிக்கணும். அப்படி இல்லையா, 100% நல்ல வழியில் போராடி தோற்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே போட்டியில் முழு மனசோட கலந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வெற்றி தோல்வியை விட போட்டியில் கலந்துக்கிறது தான் பெருசுன்னு உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தா உங்கள் பொண்ணு தப்பான வழியை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டா. இவர் பேசுனதை கேட்டு மாணிக்கமுக்கு முகமே இல்லை. அவமானத்தில் தன தொங்க போட்டவர் கடைசி வரைக்கும் நிமிரவே இல்லை. என் தப்பை நான் உணர்ந்துட்டேன் ஐயா, நம்ம வளர்ப்பில் தான் எல்லாமே இருக்குது. இனியும் இப்படி நடக்காது, மன்னிச்சிடுங்க. என்னையும் மன்னிச்சிடுங்க ஐயா. இருக்கட்டும் மீரா,
இதை ஒரு அவமானமாக நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணின தப்ப இனி யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு முன்மாதிரி அனுபவத்தை நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இது உண்மையிலேயே யாருடையதோ அவங்கள கூப்பிட்டு வாங்க. இந்த முதல் பரிசும் பாராட்டும் அவங்கள தான் போய் சேரணும்னு சொல்லி முடிக்க வெகு விரைவாக சிவகாமி வீட்டிற்கு ஆள் அனுப்பினார் மாணிக்கம். உடன் கீதாவும் போக வீட்டில் அழுது கொண்டிருந்த சிவகாமியை கையோடு கூட்டிட்டு வந்தாங்க. சிவகாமிக்கு ஒன்றும் புரியலை. அங்கிருந்த அதிகாரி முதல் பரிசு கோப்பையையும் 50 ரூபாய் பரிசு தொகையையும் கொடுக்க அப்பவும் அவளுக்கு அங்கே நடக்கிறது என்னன்னே தெரியலை. ஐயா, எனக்கு எதுக்கு தரீங்க அப்படின்னு வெள்ளந்தியாக கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டா மீரா. அப்படின்னா எனக்கு இந்த பரிசு தொகையோ கோப்பையோ வேண்டாம், என்னோட ரோஜா செடியை மட்டும் கொடுத்துடுங்க, அது போதும்னு சிவகாமி சொல்ல வந்திருந்த சிறப்பு விருந்தினர் உட்பட அங்கிருந்த எல்லோரும் கைத்தட்ட அரங்கமே அதிர்ந்து போனது. உண்மையான மனசை பாராட்டி பரிசு தொகை கோப்பைன்னு அத்தோடு அவ விரும்பின ரோஜா செடியையும் சிவகாமிக்கு கொடுத்து கௌரவப்படுத்தினார் சிறப்பு விருந்தினர். 50 ரூபாவை கையில் வாங்கியதும் அதில் 5 ரூபாயை எடுத்து மீராவுக்கு திருப்பி கொடுத்தா சிவகாமி. கூடவே அந்த ரோஜா செடியில் பூத்து குலுங்கிய ரோஜாக்களில் ஒன்றை பறித்து இதையும் வாங்கிக்கோ, என்னோட ஞாபகமாக வச்சுக்கோ, வருத்தப்பட எதுவும் இல்லை, இந்த நிமிஷத்துலேருந்து நீயும் என்னோட தோழிதான் அப்படின்னு சொல்லி கொடுக்க மீராவும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிட்டா. இந்த மகிழ்ச்சியான செய்தியை தன் அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்ல படுவேகமாக ஓடினா சிவகாமி. சிவகாமி தந்த ரோஜா மலர் ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்க கண்களில் கண்ணீரோடும் முகத்தில் புன்முறுவலோடும் மனதில் உண்மையான தன்னம்பிக்கையோடும் அவளை வழி அனுப்பினாள் மீரா. உண்மையிலேயே நாம் இந்த வயசில் யோசிக்காமல் செய்கிற சின்ன விஷயம் கூட பெரிய பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லி நம்மளுக்கு தோளுரிச்சு காட்டின மீராவாக இருக்கட்டும், தவறான வழிகாட்டுதல் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு புரிய வச்ச மாணிக்கமாக இருக்கட்டும், வறுமையிலும் வாழும் தரத்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாதுன்னு தன்னோட பதிலால் சாட்டை அடி தந்த சிவகாமி ஆகட்டும், பெரியவங்க செஞ்ச தப்பையும் சின்னவங்க செஞ்ச தப்பையும் அழகாக சுட்டி காட்டி தவறிலிருந்து மீள வழிவகுத்து தந்த சிறப்பு விருந்தினராகட்டும், இவங்க எல்லோரையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சந்திச்சிருப்போம். உண்மையிலேயே வெற்றி தோல்வியை தாண்டி பங்கேற்கிற அனுபவம் தான் பெருசு. இன்றைக்கான கதை இங்கே முடியுது. அடுத்து பயனுள்ள தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ரோஜா மலர்களை பற்றி தான். ரோஜா மலர்கள் தானே, இதில் என்ன பெரிய ஆச்சரியங்கள் இருக்குன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்கள் கற்பனைக்கும் எட்டாத பல அதிசய தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ரோஜா மலர்கள் கிரேக்க வழக்கத்தின்படி ஆஃப்ரோடைட் அப்படிங்கிற அழகுக்கு அதிபதியான பெண் கடவுள் தன் மகனான எரோஸ் அப்படிங்கிறவரை பெருமைப்படுத்துகிற விதமாக ரோஸ் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கினதா ஒரு புராண கதை இருக்குது. எரோஸ் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்க, ரோஸ் கிடைக்கும். புதை படிவ பதிவுகள் அதாவது ஃபசல் ரெக்கார்ட்ஸ் படி ரோஜா மலர் மிக பழங்காலத்திலேயே அறியப்பட்டதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முதல்ல தோன்றியது மத்திய ஆசியா அதாவது சென்ட்ரல் ஏஷியாவில் தான். இதனுடைய காலம் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எகிப்திய கல்லறை ஒன்றில் ரோஜா மலர்களை ஒத்த ஓவியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. வரலாற்று பக்கங்களை அதிக அளவு புரட்டி பார்க்கப்பட்ட ராணி கிளியோபேட்ரா இந்த ரோஜா மலர்களுக்கு அடிமை அப்படின்னும் அவரோட நாயகன் மார்க் ஆண்டனியை தன் பக்கம் ஈர்க்க ரோஜா மலர்களை அதிக அளவு உபயோகப்படுத்தியதாகவும் வரலாற்றில் பதிவாயிருக்கு. இவங்களோட அரண்மனையிலிருந்து பிரத்யேக நீரூற்றில் அதாவது ஃபவுண்டெயினில் ரோஸ் வாட்டர்ஸ் நிரப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது மாதிரி பர்ஷிய அரசர் நெபுசந்தனேஷர் அப்படிங்கிறவர் ரோஜா மலர்கள் நிறைந்த படுக்கையில் தான் உறங்கியிருக்காருன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இவங்க காலத்துக்கு அப்புறம் ரோமர்களுக்கு அதிகம் பிடித்தமான பூவாக ரோஜா மாறியது. மாவீரன் நெப்போலியன் பற்றி தெரியும், ஆனால் அவரோட மனைவி ஜோசஃபன் தன்னோட தோட்டத்தில் கிட்டத்தட்ட 250 வகை ரோஜா மலர்களை வளர்த்துருக்காங்கன்னு தெரியுமா? இதை கேட்ட நீங்கள் இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த ரோஜா மலர் நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கதையையும் கேளுங்க. கிபி 16ஆம் நூற்றாண்டில் முகலாயர்கள் பர்ஷியாவில் இருந்தும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. அப்படி வரும்போது ஒட்டகத்தில் சுமைகளோடு சுமைகளாக ரோஜாக்களையும் கொண்டு வந்ததா வரலாறு சொல்லுது. இந்தியாவின் முதல் முகலாய மன்னர் பாபர் தான்
டமாஸ்க் வகை ரோஜாக்களை இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதுக்கப்புறம்தான் மன்னர்கள் தங்களின் அரண்மனை தோட்டத்திலும் கல்லறை தோட்டத்திலும் ரோஜா செடிகளை நடும் பழக்கம் உருவானது. ஷேக்ஸ்பியர் மலர்களிலே சிறந்த மலர் ரோஜாதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்க சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இன்னைக்கான கதை பயனுள்ள தகவல் பகுதி ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரோஜா மலர்களை போல என்றைக்கும் மகிழ்ச்சி நிறையட்டும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு நல்ல கதையோடு இணைவோம். இது தேன்சிட்டுக்கள் சிறார்களின் கதைக்களம். நன்றி.